மூணு வருஷம் கழிச்சு கணக்கு பார்த்தேன், ஒரு துண்டு நிலத்தை கூட லாப கணக்கே எழுதல. என்னடா அது விவகாரம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த 60 ஆண்டு மழை அளவு இருந்தது, தூக்கி போட்டு கணக்கு போட்டு பார்த்தேன், சராசரியாக 4 வருஷத்தில் 1 வருஷம் சுத்தமாக மழை இல்லாமல் போயிடுது. அந்த வருஷத்தில் உழுதும் விளைச்சதுமே நஷ்டம். ஆகையினால் விவசாயி என்ன பண்ணுறதுலன்னா, ஆராய்ச்சி நிலத்தில் சொல்லித்தர்றது எதையும் அவர் கடைபிடிக்கிறதே கிடையாது. வருவார், உழுவுளை சுற்றி 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 காமிப்பேன். இந்த 158 ஏக்கரில் எல்லா இடத்துலையும் என்ன நடக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். காலையில் சுற்றி வேலையால் பிரித்து விடுவேன். சாயங்காலத்தில் வந்தோன்னே என்ன நடந்திருக்குன்னு பார்ப்பேன். நாளைக்கு என்ன வேணுங்கிற ரெக்கார்டு எழுதுவேன். அது மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வர்றவங்களெலாம் கூட்டி போய் விளக்குன பிறகு, ஒருத்தர் கூட வேலைக்கு அடுத்த பிறகு நாங்கள் செய்கிறத செய்ய மாட்டேங்கிறார். அப்போ ஏன்னு பார்க்கும்போது இதுதான் தெரிஞ்சது. இவங்க அரசாங்கத்தை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயி வந்து முளைச்சி விளையும்னு தெரிஞ்சால் தான் பாத்திரத்தை அடவு வச்சு ஒரு சாமானம் வாங்கி வந்து உபயோகிக்கிறார். அப்போ அவர் செலவு மிகுந்ததை செய்ய மாட்டார். இது எல்லா விஞ்ஞானிகள்டையும் சொன்னேன் நான்.